வணக்கம். ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக இங்கர் சால். விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்பு தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா இன்று சேலம் மாவட்டத்தில் புரட்சி பயணம். தொண்டர்களையும் பொதுமக்களையும் நேரில் சந்திக்கிறார். டெல்லியில் புதிதாக 1000 பேருந்துகள் வாங்கப்பட்டதில் முறைகேடு நடந்ததாக புகார். சிபிஐ விசாரணைக்கு அனுப்ப துணைநிலை ஆளுநர் ஒப்புதல். பத்து நாட்களுக்குள் புதிய கட்சியை தொடங்குவது குறித்து அறிவிப்பு வெளியாகும். காங்கிரஸிலிருந்து விலகிய மூத்த தலைவர் குலாம் நபி ஆசாத் தகவல். மேற்கு வங்கத்தில் பாஜகவினர் நடத்திய போராட்டத்தின் போது நாட்டு வெடிகுண்டுகள் வெடித்து சிதறியதால் பரபரப்பு. தொண்டர்கள் இருவர் காயமடைந்த நிலையில் மருத்துவமனையில் அனுமதி. கேரள மாநிலம் திருச்சூரில் 2 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெற்ற புலிக்களி விழா பொதுமக்கள் ஆர்வமுடன் கண்டு ரசிப்பு. தென்னிந்திய திரைப்பட எழுத்தாளர் சங்க தலைவர் தேர்தலில் நடிகர் பாக்யராஜ் வெற்றி. துணைத் தலைவர்கள் பொதுச் செயலாளர் பதவிகளையும் கைப்பற்றியது பாக்யராஜ் அணி. ஐம்பது ஆண்டுகளாக நாட்டை ஆண்டு மாற்றத்தை கொண்டு வர முடியாத காங்கிரஸ், 5 மாதங்களில் ராகுல்காந்தி நடைபயணம் செய்து மாற்றி விடுவாரா என சீமான் கேள்வி. நீலகிரி, கோவை, திருப்பூர், தேனி, திண்டுக்கல் ஆகிய 5 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். தொடர் மழையால் 90% நிரம்பியது புழல் ஏரி. கடல் போல காட்சியளிக்கும் தண்ணீரை பார்த்து வியக்கும் மக்கள். கரூரில் கல்குவாரியை மூடுவதற்கு காரணமாக இருந்தவரை வாகனம் ஏற்றி கொலை செய்த வழக்கு. குவாரி உரிமையாளர் உட்பட 3 பேர் கைது. கன்னியாகுமரியில் தனியார் உணவகத்தில் வைக்கப்பட்டிருந்த 500 கிலோ அளவிலான தரமற்ற மீன்கள் பறிமுதல். உணவகத்திற்கு 50,000 ரூபாய் அபராதம் விதிப்பு. சத்தியமங்கலம் அருகே மலைப்பகுதியில் வெள்ள நீரில் சிக்கிய அரசு பேருந்து பொதுமக்களின் உதவியுடன் 3 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு மீட்பு. பழனி அருகே சாலையில் தாறுமாறாக ஓடிய கார் வீட்டிற்குள் புகுந்ததால் பரபரப்பு. மதுபோதையில் கார் ஓட்டிய இளைஞர்களால் விபரீதம். சிவகங்கையில் எருமை மாடுகளை பலியிட்டு இரத்தத்தை குடிக்கும் வினோத திருவிழா. பொதுமக்கள் ஏராளமானோர் பங்கேற்று காவல் தெய்வங்களுக்கு வழிபாடு. ஆரணியில் தனியார் உணவகத்தில் வாங்கிய சாப்பாட்டில் எலியின் தலை இருந்ததால் அதிர்ச்சி. உணவக ஊழியர்களுடன் வாடிக்கையாளர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. எடின்பர்க் அரண்மனைக்கு கொண்டு செல்லப்பட்டது இங்கிலாந்து ராணி எலிசபெத்தின் உடல். வழியெங்கும் பொதுமக்கள் திரண்டு நின்று கண்ணீர் அஞ்சலி. இங்கிலாந்து ராணி 2ஆம் எலிசபெத் மறைவுக்கு துபாய் அரசு இரங்கல். புர்ஜ் கலிஃபா கட்டடத்தில் மின் விளக்குகளால் ஜொலித்த எலிசபெத் உருவம். டெல்லியில் புதிதாக 1000 பேருந்துகள் வாங்கப்பட்டதில் முறைகேடு நடந்ததாக புகார் எழுந்த நிலையில் இது தொடர்பாக சிபிஐ விசாரணைக்கு அனுப்ப துணைநிலை ஆளுநர் ஒப்புதல் அளித்துள்ளார்.
டெல்லியில் ஆளும் ஆம் ஆத்மி அரசுக்கும் மத்திய பாஜக அரசுக்கும் இடையே நீண்ட நாட்களாக கருத்து மோதல் நிலவி வருகிறது. இந்நிலையில் டெல்லி அரசின் போக்குவரத்துக் கழகம் சார்பில் 1000 புதிய பேருந்துகள் வாங்கப்பட்டதில் முறைகேடுகள் நடைபெற்றுள்ளதாக புகார் எழுந்துள்ளது. இந்த புகார் பதிவு செய்யப்பட்டு இது தொடர்பாக சிபிஐ விசாரணைக்கு ஏற்பாடு செய்ய வேண்டுமென தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விவகாரத்தை சிபிஐ விசாரணைக்கு அனுப்பி வைக்க டெல்லி துணைநிலை ஆளுநர் திரு வி கே சக்சேனா ஒப்புதல் அளித்திருப்பதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள ஆம் ஆத்மி கட்சி, ஆளுநர் சக்சேனா மீது பெருமளவில் ஊழல் புகார்கள் இருப்பதாகவும், இதனை திசை திருப்பும் வகையில் இதுபோன்ற குறுக்குவழி நடவடிக்கைகளில் அவர் ஈடுபட்டுள்ளதாகவும் குற்றம் சாட்டியுள்ளது. சர்ச்சைக்குரிய புதிய பேருந்துகள் விவகாரத்தில் கோரப்பட்ட டெண்டர்கள் ரத்து செய்யப்பட்டதாகவும், புதிய பேருந்து எதுவும் வாங்கப்படவில்லை என்றும் ஆம் ஆத்மி கட்சி நிர்வாகிகள் தெரிவித்துள்ளனர். எந்த ஆவணத்தில் கையெழுத்திடுகிறார் என்ற அடிப்படை விஷயம் கூட தெரியாமல் ஆளுநர் சிபிஐ விசாரணைக்கு ஒப்புதல் அளித்திருப்பதாக செய்திகள் வெளியாகியுள்ளன என்று ஆம் ஆத்மி கட்சி குறிப்பிட்டுள்ளது. அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா இன்று சேலம் மாவட்டத்தில் புரட்சி பயணம் மேற்கொண்டு தொண்டர்கள் மற்றும் பொதுமக்களை நேரில் சந்திக்க உள்ளார். அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா தஞ்சாவூரிலிருந்து தனது புரட்சி பயணத்தை தொடங்குகிறார். இன்று சேலம் மாவட்டத்திற்கும் நாளை ஈரோடு மாவட்டத்திற்கும் புரட்சித்தாய் சின்னம்மா புரட்சி பயணம் மேற்கொண்டு தொண்டர்கள் மற்றும் பொதுமக்களை நேரில் சந்திக்கிறார். புரட்சித்தாய் சின்னம்மா மேற்கொள்ளும் இந்த புரட்சி பயணத்தில் கழக நிர்வாகிகள், கழக முன்னோடிகள், கழக தொண்டர்கள், புரட்சி தலைவியின் வழியில் தொடர்ந்து பயணிக்கின்ற அனைத்து தாய்மார்கள், இளம் தலைமுறையினர் மற்றும் பொதுமக்கள் ஆகியோர் ஜாதி மத பேதமின்றி அனைவரும் திரளாக கலந்து கொள்ள வேண்டுமென கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. பத்து நாட்களுக்குள் புதிய கட்சியை தொடங்குவது குறித்து அறிவிப்பேன் என காங்கிரஸிலிருந்து விலகிய மூத்த தலைவர் திரு குலாம் நபி ஆசாத் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய திரு குலாம் நபி ஆசாத், தன்னுடைய பெயர் போலவே தன்னுடைய புதிய கட்சியும் சுதந்திரமானதாக இருக்கும் என கூறியுள்ளார். அதனுடைய கொள்கைகளும் சுதந்திரமானதாக இருக்கும் என்றும், தன்னுடைய புதிய கட்சி எந்த ஒரு கட்சியுடனும் கூட்டணி வைக்காது என்றும் அவர் திட்டவட்டமாக தெரிவித்தார். தன்னுடைய கட்சி வளர்ச்சி சார்ந்ததாக இருக்கும் என கூறியுள்ள குலாம் நபி ஆசாத், அதன் முக்கிய நோக்கம் மக்களுக்கு வேலை வாய்ப்பினை உருவாக்குவதே ஆகும் என தெரிவித்துள்ளார். மேற்குவங்க மாநிலத்தில் பாஜகவினர் நடத்திய போராட்டத்தின் போது நாட்டு வெடிகுண்டுகள் வெடித்ததில் தொண்டர்கள் இருவர் காயமடைந்தனர். மேற்குவங்க மாநிலம் கொல்கத்தாவில் தொழிலதிபர் ஒருவரின் வீட்டில் அமலாக்கத்துறையினர் நேற்று முன்தினம் நடத்திய சோதனையில் சுமார் 18 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. இந்நிலையில் அமலாக்கத்துறையினர் மற்றும் வருமான வரித்துறையினர் சோதனை நடத்துவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து சிட்டால்குச்சி என்ற இடத்தில் பாஜக தொண்டர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது நாட்டு வெடிகுண்டுகள் ஆங்காங்கே வெடித்து சிதறின. இதனால் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த பாஜக தொண்டர்கள் சிதறி அடித்து கொண்டு ஓடினர். இதில் இருவர் காயமடைந்த நிலையில் அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த சம்பவம் மேற்குவங்க மாநிலத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கேரள மாநிலம் திருச்சூரில் 2 ஆண்டுகளுக்கு பிறகு புலிக்கிளி விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. மேளதாளத்திற்கு ஏற்ப நடனக் கலைஞர்கள் புலி வேடமிட்டு நடனமாடியதை பொதுமக்கள் ஆர்வமுடன் கண்டு ரசித்தனர். நீலகிரி, கோவை, திருப்பூர், தேனி, திண்டுக்கல் ஆகிய 5 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஆந்திர கடலோரப் பகுதிகளை ஒட்டிய வங்கக்கடல் பகுதியில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று அடுத்த 12 மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவிழக்கக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. வரும் 15ஆம் தேதி வரை தமிழகம், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமானது வரையில் மழை பெய்யக்கூடும் என்றும், நீலகிரி, கோவை, திருப்பூர், தேனி, திண்டுக்கல் ஆகிய 5 மாவட்டங்களில் 2 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது.
சென்னையை பொறுத்தவரை அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வரும் 14 தேதி வரை மன்னார் வளைகுடா, தென் தமிழக கடலோர பகுதிகள், இலங்கையை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் சூறாவளி காற்று வீசும் என்றும் அந்த 4 நாட்களுக்கு மன்னார் வளைகுடா உள்ளிட்ட பகுதிகளில் மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்றும் வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தியுள்ளது. தென்னிந்திய திரைப்பட எழுத்தாளர் சங்கத்திற்கான தேர்தலில் இயக்குனர் கே பாக்யராஜ் வெற்றி பெற்றார். 2 வருடங்களுக்கு ஒருமுறை தென்னிந்திய திரைப்பட எழுத்தாளர் சங்க தேர்தல் நடைபெறுவது வழக்கம். அதன்படி தற்போதுள்ள உறுப்பினர்களின் பதவிக்காலம் முடிவடையும் நிலையில் தேர்தல் நடைபெற்றது. தற்போது தலைவராக உள்ள இயக்குனர் கே பாக்யராஜ் மீண்டும் தலைவராக போட்டியிட்டார். எதிரணியில் திரைப்பட இயக்குனர் எஸ் ஏ சந்திரசேகர் போட்டியிட்டார். இந்த தேர்தல் காலை 8 மணியிலிருந்து மாலை 4 மணி வரை வடபழனியில் உள்ள திரையிசை கலைஞர்கள் சங்கத்தில் நடைபெற்றது. மொத்தம் 570 உறுப்பினர்கள் கொண்ட இந்த சங்கத்தில் 346 ஓட்டுகள் பதிவாகின. இந்நிலையில் இயக்குனர் பாக்யராஜ் 192 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார். அவரை எதிர்த்து போட்டியிட்ட நடிகர் விஜயின் தந்தை எஸ் ஏ சந்திரசேகர் 152 வாக்குகள் எடுத்து 40 வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்தார். சங்கத்துக்கு நல்லது நடக்கணும் அப்படிங்கிறதுனால அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் தான் வந்து எழுத்தாளர்கள்லாம் சேர்ந்து இந்த வெற்றியை கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு கதை பாதுகாப்பும் அதே மாதிரி அவங்களுக்கு வந்து கதை உரிமை, அவங்களுக்கு மற்ற மாற்று மொழிகள்லாம் போகிற அந்த உரிமை, அதுக்கு உண்டானது அவங்களுக்கு உண்டான ஊதியம், இது எல்லாமே எங்களுக்கு வந்து உத்தரவாதம் கொடுத்து நாங்கள் வந்து தேர்தல் அடிக்க கொடுத்துருக்கோம். அதை கண்டிப்பாக செய்ய போகிறோம். ஐம்பது ஆண்டுகள் இந்த நாட்டை ஆண்டு கொண்டு வர முடியாத மாற்றத்தை 5 மாதங்களில் ராகுல் காந்தி நடைபயணம் செய்து மாற்றி விடுவாரா என நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் கேள்வி எழுப்பியுள்ளார். சென்னை அடுத்த தாம்பரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திராவிட மாடல் புத்தகம் வந்தால் அதனை வாங்கி படிக்க ஆர்வமாக உள்ளதாக விமர்சித்தார். அவர் நடக்கிறாரு, சரி, அதனால என்ன நடக்கும்? ஒரு கேள்வி உங்ககிட்ட நான் கேட்குறேன். 50 ஆண்டுகள் இந்த நாட்டை ஆண்டு கொண்டு வர முடியாத மாற்றத்தை 5 மாதம் நடந்து கொண்டு வந்துடுவார. திராவிட மாடல் புத்தகம் வெளியிடுறாங்க 15 வாங்கி அவசியம் படிங்க, அவசியம் படிங்க, அது ஒரு வேடிக்கை. இந்த தலைமுறை பிள்ளைகள், குறிப்பாக பிரபாகரன் பிள்ளைகள் அரசியல் களத்திற்கு வந்த பிறகு பேரெழுச்சியாக பெரும் வீச்சாக வளர்ந்து வருது. அதற்கு இதுவரைக்கும் இல்லாத திருப்ப திருப்ப திராவிட 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 மாடல்னு பேசுறது காரணம் நாங்கள் தான். அதனால் நல்லா பேசட்டும், நாங்கள் மகிழ்ச்சியும் பெருமை அடைகிறோம். அந்த புத்தகம் தான் நானும் வாங்கி படிக்க ஆர்வமாக இருக்கேன். கரூர் அருகே கல்குவாரியை மூடுவதற்கு காரணமாக இருந்த விவசாயியை வாகனம் ஏற்றி கொலை செய்த வழக்கில் குவாரி உரிமையாளர் உட்பட 3 பேர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். கரூர் மாவட்டம் தென்னிலை அருகே செல்வகுமார் என்பவருக்கு சொந்தமான கல்குவாரி சட்டத்திற்கு புறம்பாக செயல்படுவதாக கூறி அதே பகுதியைச் சேர்ந்த விவசாயி ஜெகநாதன் கனிம வளத்துறையிடம் புகார் அளித்தார். இதையடுத்து கடந்த சில தினங்களுக்கு முன்பாக அந்த கல்குவாரியை நடத்த அனுமதி மறுக்கப்பட்டது. இந்நிலையில் காருடையாபாளையம் அருகே இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த விவசாயி ஜெகநாதன் வாகன விபத்தில் உயிரிழந்தார். இதுகுறித்து போலீசார் நடத்திய விசாரணையில் கல்குவாரி உரிமையாளர் செல்வகுமார் மற்றும் ஓட்டுநர் சக்திவேல் ஆகிய இருவரும் ஜெகநாதனை வாகனம் ஏற்றி கொலை செய்தது தெரிய வந்தது. இதேபோல் ராணிப்பேட்டையைச் சேர்ந்த ரஞ்சித் என்பவரும் இந்த கொலையில் ஈடுபட்டது தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து கல்குவாரி உரிமையாளர் செல்வகுமார், ஓட்டுநர் சக்திவேல், ரஞ்சித் ஆகிய மூவரையும் போலீசார் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். சென்னைக்கு குடிநீர் வழங்கும் புழல் ஏரி 90% நிரம்பி கடல் போல் காட்சியளிக்கிறது. சென்னை மாநகர மக்களுக்கு குடிநீர் வழங்கும் ஏரிகளில் புழல் ஏரி முக்கிய பங்கு வகிக்கிறது. இதனிடையே பூண்டி ஏரியிலிருந்து திறக்கப்பட்ட நீர் மற்றும் ஏரியின் நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த மழையின் காரணமாக புழல் ஏரி வேகமாக நிரம்பி வந்தது. புழல் ஏரிக்கு நேற்று முன்தினம் 66 கனஅடியாக இருந்த நீர்வரத்து நேற்று முற்றிலுமாக நின்றது. நேற்று காலை 6 மணி நிலவரப்படி 3,300 மில்லியன் கனஅடி கொள்ளளவு கொண்ட புழல் ஏரியில் 2,976 மில்லியன் கனஅடி நீர் நிரம்பியது. இதையடுத்து சென்னை குடிநீருக்காக புழல் ஏரியிலிருந்து வினாடிக்கு 159 கனஅடி நீர் வெளியேற்றப்படுகிறது. தற்போது புழல் ஏரி
90.18% நீர் நிரம்பி கடல் போல் காட்சியளிக்கிறது. இந்நிலையில் கனமழை பெய்து நீர்வரத்து அதிகரித்தால் புழல் ஏரியிலிருந்து உபரி நீர் திறந்துவிட வாய்ப்புள்ளதாக பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே உள்ள தனியார் உணவகத்தில் அழுகிய நிலையில் வைக்கப்பட்டிருந்த 500 கிலோ தரமற்ற மீன்களை மாநகராட்சி அதிகாரிகள் பறிமுதல் செய்து அழித்தனர். நாகர்கோவில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே இயங்கி வரும் தனியார் உணவகத்தில் தரமற்ற மீன்கள் விற்பனை செய்யப்படுவதாக தகவல் கிடைத்தது. இதனைத் தொடர்ந்து மாநகராட்சி அதிகாரிகள் சம்பந்தப்பட்ட உணவகத்தில் சோதனை செய்தனர். அப்போது உணவகத்தில் தரமற்ற முறையில் 500 கிலோ மீன்கள் வைத்திருப்பது தெரியவந்தது. இதையடுத்து அவற்றை பறிமுதல் செய்து அதிகாரிகள் அழித்தனர். மேலும் சுகாதாரமற்ற முறையில் செயல்பட்ட உணவகத்திற்கு 50,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது. சத்தியமங்கலத்தை அடுத்த கடம்பூர் மலைப்பகுதியில் வெள்ள நீரில் சிக்கிய அரசு பேருந்து 3 மணி நேர போராட்டத்திற்கு பின்னர் மீட்கப்பட்டது. சத்தியமங்கலம் அருகே மலைப்பகுதியில் கடம்பூர் கிராமம் அமைந்துள்ளது. இதனைச் சுற்றி அரிக்கியம், மாக்கம்பாளையம், கோம்பைத்தொட்டி உள்ளிட்ட பல வன கிராமங்கள் உள்ளன. இப்பகுதிகளில் வசிக்கும் மக்கள் கடம்பூரிலிருந்து தங்கள் ஊர்களுக்கு செல்லவும் கரடுமுரடான மண் சாலையில் 2 காட்டாறுகளை கடந்து செல்ல வேண்டிய நிலை உள்ளது. இதனிடையே கடந்த சில நாட்களாக கனமழை பெய்து வருவதால் குறும்பூர் மற்றும் சர்க்கரை பள்ளம் ஆகிய 2 பள்ளங்களின் வழியாக மழைநீர் காட்டாற்று வெள்ளம் போல் பெருக்கெடுத்து ஓடுகிறது. இந்நிலையில் சத்தியமங்கலத்திலிருந்து கடம்பூர் வழியாக மாக்கம்பாளையம் சென்ற அரசு பேருந்து சர்க்கரை பள்ளத்தை கடக்க முடியாமல் பாதியிலேயே நின்று போனது. இதையடுத்து கிராம மக்கள் ஒன்று சேர்ந்து டிராக்டர் மற்றும் JCB இயந்திரத்தின் உதவியுடன் அரசு பேருந்தை போராடி மீட்டு கரை சேர்த்தனர். மேலும் அந்த பகுதியில் விரைவில் பாலம் கட்டுவதற்கான பணிகளை தொடங்க வேண்டுமென அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே சாலையில் தாறுமாறாக ஓடிய கார் வீட்டிற்குள் புகுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. பழனி RMK நகரைச் சேர்ந்த மெக்கானிக் பிரசாந்த் தனது நண்பர்களுடன் மது அருந்திவிட்டு பழனி கோவை புறவழி சாலையில் காரில் அதிவேகமாக சென்றுள்ளார். கொடைக்கானல் ரோடு அருகே சென்றபோது கார் கட்டுப்பாட்டை இழந்து சாலையோரத்தில் இருந்த வீட்டிற்குள் புகுந்தது. இதனால் வீட்டில் இருந்தவர்கள் அலறி அடித்துக்கொண்டு ஓட்டம் பிடித்தனர். இந்த விபத்தில் வீடு முழுவதுமாக சேதமடைந்தது. விபத்தில் படுகாயமடைந்த ஒருவர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். விபத்தை ஏற்படுத்திய காரை பறிமுதல் செய்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சிவகங்கை அருகே எருமை மாடுகளை பலியிட்டு இரத்தத்தை குடிக்கும் திருவிழாவில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். சிவகங்கை அருகே உள்ள பையூர் பழமலை நகரில் நரிக்குறவர் இனத்தைச் சேர்ந்த 200க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் பழமலை நகரில் உள்ள நரிக்குறவர்கள் தங்களது தெய்வங்களுக்கு எருமை மாடுகளை பலியிட்டு அதன் இரத்தத்தை குடித்து காவல் தெய்வங்களுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் செய்தனர். இவ்விழாவில் சிவகங்கை மற்றும் அதனைச் சுற்றியுள்ள பகுதிகளிலிருந்து ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே சுடுகாட்டுக்கு பாதை இல்லாததால் முழங்கால் அளவு சேற்றில் இறந்தவரின் உடலை உறவினர்கள் சுமந்து சென்றனர். விருத்தாச்சலத்தை அடுத்த வண்ணான் குடிக்காடு கிராமத்தில் நேற்று முன்தினம் இறந்தவரின் உடலை அடக்கம் செய்ய ஏரிக்கரை பகுதியில் அமைந்துள்ள சுடுகாட்டுக்கு உறவினர்கள் சுமந்து சென்றனர். கனமழையால் சுடுகாட்டுக்கு செல்லும் பாதை சேரும் சகதியுமாக இருந்ததால் உடலை சுமந்து சென்றவர்கள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகினர். எனவே சுடுகாட்டுக்கு செல்லும் பாதையை சீரமைத்து செய்து தர வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் உள்ள தனியார் உணவகத்தில் வாங்கிய சாப்பாட்டில் எலியின் தலை இருந்ததால் வாடிக்கையாளர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். ஆரணி காந்தி நகர் பகுதியைச் சேர்ந்த முரளி என்பவர் அங்குள்ள தனியார் உணவகத்தில் உணவுப் பொட்டலங்களை பார்சல் வாங்கி சென்றுள்ளார். வீட்டிற்கு சென்று சாப்பாட்டை பிரித்தபோது பீட்ரூட் பொரியலில் எலியின் தலை இருந்ததால் அதிர்ச்சி அடைந்தார். இதையடுத்து உணவகத்திற்கு சென்ற முரளி ஊழியர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் அங்கிருந்த கூட்டத்தை கலைத்து போக்குவரத்தை சரி செய்தனர். இதனால் அப்பகுதியில் சற்று நேரம் பரபரப்பாக காணப்பட்டது. மறைந்த இங்கிலாந்து மகாராணி 2ஆம் எலிசபெத்தின் உடல் ஸ்காட்லாந்தின் பால்மோரல் அரண்மனையிலிருந்து தலைநகர் எடின்பர்க் நகருக்கு சாலை வழியே கொண்டு செல்லப்பட்டது.
வழியெங்கும் சுமார் 300 கிலோமீட்டர் தூரத்திற்கு பொதுமக்கள் திரண்டு நின்று கண்ணீர் அஞ்சலி செலுத்தினர். இங்கிலாந்தின் மகாராணியாக 70 ஆண்டுகளாக பதவி வைத்த இரண்டாம் எலிசபெத் கடந்த 8ஆம் தேதி உடல்நலக்குறைவு காரணமாக தனது 96வது வயதில் காலமானார். ஸ்காட்லாந்தில் உள்ள பால்மோரல் அரண்மனையில் அவரது உயிர் பிரிந்தது. பொதுமக்கள் பார்வைக்காக அங்கேயே அவரது உடல் வைக்கப்பட்டிருந்தது. இதனையடுத்து மகாராணியின் உடல் ஓக் மரத்தினால் ஆன பூக்களால் அலங்கரிக்கப்பட்ட பெட்டியில் வைக்கப்பட்டு பால்மோரல் அரண்மனையிலிருந்து ஸ்காட்லாந்து தலைநகர் எடின்பர்க் நகருக்கு சாலை மார்க்கமாக கொண்டு செல்லப்பட்டது. மகாராணியின் உறவினர்கள், அரண்மனை உயர் அதிகாரிகள் உள்ளிட்டோர் உடன் சென்றனர். சுமார் 300 கிலோமீட்டர் தூரத்திற்கு மக்கள் திரண்டு நின்று மகாராணிக்கு கண்ணீர் அஞ்சலி செலுத்தினர். எடின்பர்க் நகரில் உள்ள ஹோலிரூட் அரண்மனைக்கு மகாராணியின் உடல் கொண்டு செல்லப்பட்டு பொதுமக்கள் பார்வைக்காக வைக்கப்படுகிறது. இதனையடுத்து நாளை பிற்பகலில் மகாராணியின் உடல் ராயல் ஏர்ஃபோர்ஸ் சிறப்பு விமானம் மூலம் எடின்பர்க் நகரிலிருந்து லண்டன் கொண்டு செல்லப்பட்டு பக்கிங்ஹாம் அரண்மனையில் வைக்கப்படும். வரும் 14ஆம் தேதியன்று பக்கிங்ஹாம் அரண்மனையிலிருந்து லண்டன் வெஸ்ட்மின்ஸ்டர் தேவாலயத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்படும். உலகத் தலைவர்கள் பலரும் அஞ்சலி செலுத்துவர். இதனைத் தொடர்ந்து வரும் 19ஆம் தேதியன்று மகாராணியின் இறுதி நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்றன. பிரிட்டிஷ் ராணி 2ஆம் எலிசபெத் மறைந்த நிலையில் உலகின் பல்வேறு நாடுகளிலும் மகாராணிக்கு இரங்கல் தெரிவிக்கப்பட்டு வருகிறது. ஆஸ்திரேலியா சில விதிமுறைகளுக்குட்பட்டு இங்கிலாந்தின் கட்டுப்பாட்டில் இருப்பதால் இங்கிலாந்து புதிய மன்னராக சார்ல்ஸ் அறிவிக்கப்பட்டதைத் தொடர்ந்து ஆஸ்திரேலியாவிலும் ஹெட் ஆஃப் ஸ்டேட் என்ற அந்தஸ்தை சார்ல்ஸ் பெறுவதாக முறைப்படி அறிவிக்கப்பட்டது. ஆஸ்திரேலிய தலைநகர் கான்பராவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இங்கிலாந்தின் பிரதிநிதியும் கவர்னர் ஜெனரலுமான டேவிட் ஹொர்லி கலந்து கொண்டு ஆஸ்திரேலியாவின் ஹெட் ஆஃப் ஸ்டேட்டாக சார்ல்ஸ் பதவி வகிப்பார் என்ற பிரகடனத்தை அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டார். அப்போது 21 துப்பாக்கி குண்டுகள் முழங்கின. ஆஸ்திரேலியாவின் இதர நகரங்களிலும் இதேபோன்ற பிரகடனங்கள் வெளியிடப்பட்டன. இஸ்ரேல், துபாய் உள்ளிட்ட நாடுகளும் மறைந்த மகாராணிக்கு அஞ்சலி செலுத்தின. இங்கிலாந்து ராணி 2ஆம் எலிசபெத் மறைவுக்கு இரங்கல் தெரிவிக்கும் வகையில் துபாயில் உள்ள புர்ஜ் கலிஃபா கட்டடத்தில் அவரது உருவம் மின் விளக்குகளால் ஜொலித்தது. இங்கிலாந்து மகாராணி 2ஆம் எலிசபெத்தின் மறைவுக்கு பல்வேறு உலக நாடுகளும் இரங்கல் தெரிவித்து வருகின்றன. அந்த வகையில் துபாயில் உள்ள உலகின் மிக உயரமான கட்டடமான புர்ஜ் கலிஃபாவில் ராணி எலிசபெத் மற்றும் இங்கிலாந்து நாட்டு கொடியின் உருவம் மின் விளக்குகளால் ஒளிரவிடப்பட்டது.